வெல்கம் பேக் சிவகுமார் த கிரியேட்டர் யூடியூப் சேனல். ஒரே கல்லூரியில் பயின்றவர்கள், சமகால நண்பர்கள், தலைச்சிறந்த தன்னம்பிக்கை பேச்சாளர்கள், நேர்மையானவர்கள். அதனாலேயே கடந்த காலங்களில் முக்கியத்துவம் இல்லாத பதவிகளில் அமர்த்தப்பட்டவர்கள் தற்போது இருவருக்கும் ஒரே காலகட்டத்தில் பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் தலைமைச் செயலாளர், மற்றொருவர் காவல்துறை தலைவர். ஒருவர் ஆட்சி நிர்வாகத்தின் முகம், மற்றொருவர் சட்டம் ஒழுங்கின் முகம். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் என்னும் வள்ளுவரின் குரல் நெறிக்கு ஏற்ப தகுதியானவர்களுக்கே பொறுப்பை வழங்கி இருக்கும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றிகள். இவர்கள் இருவரும் கடந்து வந்த கரடு முரடான பாதைகளை பற்றி தான் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி மோட்டிவேஷனலான வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்சிப்பணி அதிகாரி, எழுத்தாளர், இளைஞர்களின் ஊக்குவிக்கும் பேச்சாளர் என பன்முகத்தன்மை கொண்ட தமிழகத்தின் புதிய தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள வே. இறை அன்பு அவர்கள் 1988 பிரிவைச் சேர்ந்த IAS அதிகாரி. 1963 செப்டம்பர் 16 சேலம் மாவட்டத்தில் காட்டூரில் வெங்கடாசலம் பேபி சரோஜா தம்பதியினருக்கு மகனாக பிறந்தவர் இறை அன்பு அவர்கள். வேளாண்மை பட்டதாரியான இறை அன்பு தமிழ் வழியே IAS தேர்வை எழுதி வெற்றி கண்டவர். இந்திய ஆட்சிப்பணியில் உள்ள அதிகாரிகளில் இறை அன்பு அவர்கள் சற்று வித்தியாசமானவரே. சமூக அக்கறை மிகுந்தவர். எளியோருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அவர்களுடன் நெருங்கி பழகுபவர். நேர்மை, பாரபட்சமற்ற தன்மை போன்றவற்றை பணியின் தொடக்கத்தில் இருந்து ஏற்றுக்கொண்டவர். சில நேரங்களில் மனுதாரர்கள் மனு கொடுத்துவிட்டு வீட்டுக்கு செல்வதற்குள் அவர்களுடைய குறைகளை தீர்த்து வைத்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உதவி ஆட்சியராக பணியை தொடங்கினார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது ஆட்சியரின் பணி மக்களுக்கு முழுவதுமாக பணி செய்வதே என்பதை நிரூபித்தவர். கடலூர் மாவட்டத்தில் இவர் சுனாமி பேரிடரால் பாதிக்கப்பட்ட கிராமம் ஒன்றில் அரசு மற்றும் தனியார் தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து நிவாரணப் பணியில் ஈடுபட்டார். இப்போது அந்த பகுதியை மக்கள் இறையன்பு நகர் என்றே பெயர் பலகையை வைத்துள்ளார்கள். இலக்கிய கூட்டங்களிலும் எழுத்தாளர் வாசகர் வட்டகங்களிலும் நீண்ட உரை நிகழ்த்தி பார்வையாளர்களை தன் அறிவு வீச்சால் திகைக்க வைப்பவர். IAS ஆவது எப்படி என்ற புத்தகத்தின் வழியே தமிழ்நாட்டு மாணவர்களை, இளைஞர்களை இந்திய ஆட்சிப்பணி, இதர அரசு பணிகளில் அதிகமாக பங்கெடுக்க வழிகாட்டியவர். இதுவரைக்கும் 150 மேற்பட்ட நூல்களையும் எழுதியுள்ளார். இவருடைய இலக்க அறிவை கண்ட அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 1995 தஞ்சாவூரில் நடைபெற்ற 8th உலக தமிழ் மாநாட்டை நடத்த சிறப்பு அலுவலராக நியமித்தார். அதனையும் வெற்றியாக்கினார் இறையன்பு அவர்கள். அதே போல 2010 கலைஞர் மு. கருணாநிதி தலைமையிலான அரசு நடத்திய உலக தமிழ் செம்மொழி மாநாட்டிலும் சிறப்பு அலுவலர் பொறுப்பை ஏற்று செம்மொழி மாநாட்டை சிறப்பாக நடத்தி காட்டினார். செம்மொழி மாநாட்டில் திருவள்ளுவரும் ஷேக்ஸ்பியரும் என்ற தலைமையில் ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்து அன்றைய முதலமைச்சர் கருணாநிதியின் பாராட்டையும் பரிசையும் பெற்றவர். உளவியலில் முதுகலை பட்டம், வர்த்தக நிர்வாகத்தில் முனைவர் பட்டம், ஆங்கில இலக்கியத்தில் முனைவர் பட்டம், வேளாண்மையில் முது முனைவர் பட்டங்களை பெற்றுள்ளார். என்றும் படித்துக் கொண்டே இருக்கும் அரசு அதிகாரி இறையன்பு அவர்களே. நல்ல கல்வியும் உடல் நலனும் நம்மை கண்டிப்பாக மேம்படுத்தும் இப்படின்னு நான் சொல்லலைங்க. தமிழகத்தின் 30th சட்ட ஒழுங்கு DGP பொறுப்பேற்ற டாக்டர் சைலேந்திர பாபு தான் சொல்லியிருக்கிறாரு. IPS அதிகாரி ஆக வேண்டும்னு லட்சிய கனவோடு இருக்கும் இன்றைய இளைஞர்கள் கிட்ட உங்க ரோல் மாடல் யாருன்னு கேட்டா கொஞ்சம் கூட யோசிக்காம சைலேந்திர பாபு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இன்று காவல்துறையில பன்முகத்தன்மையோடு தடம் பதித்திருப்பவர் தான் இவர். காக்கி உடை அணிந்த காவல் அதிகாரிகள் என்றாலே கரடு முரடானவர்கள் என்கிற தோற்றத்தை முற்றிலுமாக உடைத்தறிந்தவர். மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற கருணையும், தான் பெற்ற அறிவு மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்கிற ஆர்வமும் கொண்டவர். எந்தவித சர்ச்சையிலும் சிக்காத நேர்மையான அதிகாரி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குழித்துறையில் 1962 பிறந்து அரசு பள்ளியில் தனது படிப்பை முடித்தார். இவரது தந்தை இந்திய இராணுவத்தின் கப்பல் பிரிவில் பணியில் இருந்துள்ளார். பின்னர் கேரளா போக்குவரத்து துறையில் பணியாற்றியுள்ளதாகவும் பேட்டி ஒன்றில் சைலேந்திர பாபு குறிப்பிட்டுள்ளார். விவசாயத்தின் மீது கொண்டுள்ள ஆர்வம் காரணமாக வேளாண் பட்டதாரியாகி 1987 IPS தேர்வில் தேர்ச்சி பெற்றார்.
தனது 25வது வயதில் காவல்துறையில் IPS ஆக தேர்வான பிறகு 9ஆம் வகுப்பில் ஆசிரியராக இருந்த ராமசாமி என்பவரிடம் ஆசிர்வாதம் வாங்க சென்ற போது அவர் உயிருடன் இல்லாததை வேதனையோடு பதிவு செய்துள்ளார். என் அப்பாவிடம் கூறி ஆசிர்வாதம் வாங்குவதை விட அவரிடம் ஆசி பெறுவதை மிக முக்கியமான ஒன்றாக பார்த்தேன் எனவும் பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார். காவல்துறையின் மீது ஈடுபாடு வருவதற்கு பள்ளியில் NCC கொடுத்த ஊக்கமும் ஒரு காரணம் என்கிறார் சைலேந்திர பாபு. இந்திய காவல் பணியில் சேர்ந்த பிறகு ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ASPயாக பணியை தொடங்கியவர் சேலம், தருமபுரி, சிவகங்கை, கடலூர், காஞ்சிபுரம், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் பணியாற்றியுள்ளார். கோவையில் சிறுமியை கற்பழித்துக் கொன்ற இளைஞர் என்கவுண்டர் செய்யப்பட்ட போது கோவை போலீஸ் கமிஷனராக இருந்தார். இப்படி காவல் பணியில் தடம் பதித்த சைலேந்திர பாபு தமிழக சட்டம் ஒழுங்கு DGPயாக பொறுப்பேற்றுள்ளார். IPS அதிகாரியாக இருக்கும் அனைவருக்குமே இரண்டு கனவுகள் உண்டு. ஒன்று சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் ஆவது, மற்றொன்று தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு DGP ஆவது. அந்த வகையில் DGPயாக பொறுப்பேற்றுள்ள போலீஸ் அதிகாரி சைலேந்திர பாபு காவல் பணியையும் தாண்டி பல ஆற்றல்களை படைத்தவர். போலீஸ் அதிகாரிகளின் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கும் அதிகாரிகளை விரல் விட்டு எண்ணிவிடலாம். இதில் முதன்மையானவராக திகழும் சைலேந்திர பாபு அதற்காகவும் தனி புத்தகத்தையே எழுதியிருக்கிறார். இது தவிர நீச்சல், துப்பாக்கி சுடுதல், சைக்கிள் பயணம் என இவரது உடல்நலன் சார்ந்த விஷயங்களை பட்டியலிட்டு கொண்டே செல்லலாம். நீச்சலுக்கான போட்டியில் தேசிய அளவில் போலீஸ் அகாடமி மூலம் கோப்பையையும் இவர் வென்றுள்ளார். இவரது வெளிப்படையான செயல்பாடுகள் அனைத்துமே பொது நலன் சார்ந்துதான் இருக்கும். அந்த வகையில் வெளியே எங்கு சென்றாலும் ஏதோ ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி உடல் நலன் சார்ந்த ஆரோக்கியத்துக்கு வழிகாட்டும் வீடியோக்களை வெளியிட தவறுவதே இல்லை. இதன் மூலம் சமூக வலைதளங்களில் லட்சக்கணக்கானோர் இவரை பின்தொடர்கிறார்கள். தனது வீடியோக்கள் மூலமாக தனி ரசிகர் பட்டாளத்தையே ஏற்படுத்தி வைத்திருக்கும் சைலேந்திர பாபு இயற்கை உணவுகள் தொடர்பாக பேசி அதனை சாப்பிட்டு கொண்டே வெளியிட்டுள்ள வீடியோக்கள் ஏராளம். உதாரணத்துக்கு இளநீர் குடிக்க சென்றால் அதன் பயன் என்ன என்பது பற்றி விளக்கி வீடியோ வெளியிடுவார். இது போன்று நுங்கு சாப்பிட்டால் அதனை பற்றி நுணுக்கமாக பேசுவார். எங்கையாவது பழக்கடைகளை பார்த்து விட்டால் அங்கே நின்று பழங்களை சாப்பிட்டு கொண்டே வீடியோ வெளியிடுவார். இது தவிர உடல் நலனை பாதுகாக்க தினமும் செய்ய வேண்டிய உடற்பயிற்சிகளை வீடியோவாக எடுத்து வெளியிடுவது சைலேந்திர பாபுவின் தவிர்க்க முடியாத பழக்க வழக்கங்களில் ஒன்றாகும். மொட்டை மாடியில் நின்றபடி உடற்பயிற்சிகளை செய்து இவர் வெளியிட்டு இருக்கும் வீடியோக்கள் பல இன்று இணையதளங்களை ஆக்கிரமித்துள்ளன. இப்படி தனது உடல் நலனை பேணுவதில் அக்கறை காட்டும் சைலேந்திர பாபு மற்றவர்களும் தங்கள் உடல் நலனை காப்பதில் அக்கறையோடு செயல்பட வேண்டும் என்று அறிவுரைகளையும் வழங்கியுள்ளார். அதே நேரத்தில் படிப்பிலும் சைலேந்திர பாபு கெட்டிக்காரர். மதுரை மற்றும் கோவை வேளாண் பல்கலைக்கழகங்களில் இரண்டு பட்டங்களை பெற்றுள்ள சைலேந்திர பாபு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொது சட்டத்தில் இளங்கலை பட்டத்தையும் மக்கள் தொகை கல்வியில் முதுகலை பட்டத்தையும் பெற்றுள்ளார். சென்னை பல்கலைக்கழகத்தில் மிஸ்ஸிங் சில்ட்ரன் என்கிற ஆய்வுக்காக டாக்டர் பட்டத்தையும் மனிதவள நிர்வாக படிப்பில் முதுகலை பட்டத்தையும் பெற்றுள்ளார். இது தொடர்பாக சைலேந்திர பாபு அவர்கள் கூறும்போது நல்ல கல்வியும் உடல் நலனும் நம்மை மேம்படுத்தும் என்று நம்பிக்கை ஊட்டினார். கடமை உணர்வு மிக்க பணிக்காக ஜனாதிபதி விருது, உயிர்காத்த செயலுக்காக பிரதமரின் விருது, வீரதீர செயலுக்காக முதல்வரின் விருது உள்ளிட்டவையும் இவரது சிறப்பான பணியில் மகுடமாக அலங்கரித்துக் கொண்டுள்ளன. தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதற்கிணங்க நம்மை போல பிறரும் உயர வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட இவர் IPS அதிகாரிகளாக துடிக்கும் இளைஞர்களுக்காக நீங்களும் இந்திய காவல் பணியாளர் ஆகலாம், நீங்களும் IPS அதிகாரி ஆகலாம் என்கிற இரண்டு புத்தகங்களை எழுதியுள்ளார். இது தவிர உடலினை உறுதி செய், அமெரிக்காவில் 24 நாட்கள் உள்ளிட்ட பல்வேறு புத்தகங்களையும் எழுதியிருக்கிறார். தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, தன்னார்வு, சமூக அக்கறை, கடின உழைப்பு மூலமாக தமிழகத்திற்கும் தாய்நாட்டிற்கும் பெருமை சேர்த்திருக்கும் சைலேந்திர பாபு நிச்சயம் பாராட்டப்பட வேண்டியவர்தான். தமிழகத்தின் இரு கண்களாக திகழும் இறை அன்பு மற்றும் சைலேந்திர பாபு அவர்கள் தங்களுடைய பணியில் இன்னும் மேன்மேலும் வளர்ந்து தமிழக மக்களுக்கு பல நற்திட்டங்களை வழங்க வேண்டும் என்று சிவகுமார் த கிரியேட்டர் சப்ஸ்கிரைபர் சார்பாக கேட்டுக்கொண்டு வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைதன் சிவா.